ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அம்மஸ் குக்கிங். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா, டொமேட்டோ கிரேவி. நான் வந்து சொன்னேன், புதினா ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி, இட்லி, தோசை, இது எல்லாத்துக்குமே ஒரு கிரேவி வந்து சூப்பராக இருக்கும்னு. ஸோ அந்த கிரேவி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் போட்டுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு 1 ஸ்பூன். கடலப்பருப்பு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம், கடுகு மட்டுமே போதும். லைட்டாக சோம்பு. சோம்பும் கடுகும் பொரியணும் நல்லா. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்றேன், கூடவே ஒரு பச்சை மிளகாய். மீடியமான சைஸ் தான் எடுத்திருக்கேன் 2 வெங்காயம். நான் அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை ரொம்ப நேரம்லாம் வதங்கணும் இல்லை, சும்மா லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போனால் போதும். ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினா போதும், லைட்டாக கலர் மாறினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேணாம் இதுக்கு. இப்போது நான் வந்து 5 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இது தக்காளி குருமான்றதுனால தக்காளி தான் இதில் அதிகமாக சேர்க்கணும். நான் 5 தக்காளி சேர்த்துருக்கேன், மீடியமான சைஸில். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். தக்காளியை நல்லா வதக்கணும் நீங்கள். இப்போது கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது தனி மிளகாய்த்தூள், ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தோம், இப்போ தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஊற்றிடுங்க. தண்ணி வந்து அந்த வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு, தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. இப்போது மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி வந்து தேங்காவும், அது கூட முந்திரி பருப்பு ஒரு 3 சேர்த்து அரைச்சிக்கோங்க. அந்த தேங்காய் பேஸ்ட்டை தான் நான் வந்து தேங்காய் விழுதை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 1/4 மூலி கூட தெரிவிக்கலாம், பெரிய தேங்காவாக இருந்ததுன்னா. தேங்காய் தருவி ஊற்றிடுங்க. இப்போ அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அவ்வளோதான், கொதிச்சிடுச்சு. நமக்கு வந்து ரொம்பவும் கட்டியாகவும் இல்லாமல், ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல், மீடியமாக இருக்கிற அளவுக்கு கிரேவி மாதிரி இறக்கிடலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கிரேவி மாதிரி கரெக்டாக வருது. பாருங்கள், இந்த பதம் வரணும். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க இந்த குருமா. ரொம்பவே சிம்பிளான விஷயங்க. ஒரு 3 மினிட்ஸ் என்ன, 5 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அதை நான் டிஷ் அவுட் பண்ணிடுறேன். பாருங்கள், டேஸ்டியான எம்மியான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாமே இதை ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய புதினா ரைஸ், அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே இந்த குருமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.